செய்ய வேண்டும் என்று அதுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தயார் பண்ணி டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மத்திய அரசு கொடுக்குறாங்களோ அந்த மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கப்படுது. ஆனால் ஒரு மாநிலம் தமிழ்நாடு நம்முடைய மாநிலம் எனக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுக்கு பணம் கொடுன்னு கேட்கும் பொழுது குஜராத் மாநிலம் எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு பணம் கொடுன்னு கேட்குறான். இது அனைத்துமே நம்முடைய அதிகாரிகள் முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி எங்கேயெல்லாம் மத்திய அரசு நமக்கு டிமாண்ட் ட்ரிவனில் பணம் கொடுக்க முயற்சி எடுக்கின்றார்களோ அதிகப்படியான பணத்தை தமிழ்நாடுக்கு கொண்டு வருவது நம்முடைய பெருமை. ஆனால் இதை எதையுமே செய்யாமல் எவ்வளோ ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க எவ்வளோ ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆச்சு அதையும் பேசலாம். இந்த விஷயத்தை அரசியலாக்க விரும்பவில்லை. பக்கத்து மாநிலங்கள் போட்டி போட்டு நிதியை வாங்கும் பொழுது தமிழ்நாடு அரசு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாமான்னு ஒரு மைண்ட் செட்டில் மென்டாலிட்டியில் இருந்தோம்னா எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும்? அதே தான் இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டில் இருக்குது. இதில் முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி இந்த பணத்தை கொண்டு வர வேண்டும். எங்கேயெல்லாம் பிரச்சனை இருக்கோ அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பு, நம்மளுடைய அமைச்சர்களுடைய பொறுப்பு. அதை சண்டை போட்டு தமிழகத்திற்கு வாங்கி கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. ஆனால் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அனுப்பாமல் எப்படி பணம் அலோகேஷன் ஆகும்? அண்ணா, இந்தியாவிலேயே வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேடைக்கு மேடைக்கு பேசும் பொழுது டிரெவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்னு சொல்றாங்க, சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க. இதே கட்சி திமுக 5 முறை ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இது சுய பரிசோதனை செய்யணும். 5 முறை ஆட்சியில் இருந்தும் 70 ஆண்டு காலம் ஒரு கட்சி நடத்தி 24 மாவட்டத்தில் 386 ஊராட்சியில் இருந்த நிலைமைனா இன்னைக்கு நாம சுதந்திர தினத்துக்கு பண்ணிடலாங்கண்ணா. நம்ம சொன்னது போல எஸ்பியை சொல்லி ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸை போட்டு ஒரு 100 போலீஸ்காரங்க நண்பர்கள் அங்கே நிற்க வச்சு குடியேற்ற வச்சிடலாம், அது முக்கியம் கிடையாதுண்ணா. பட் இந்த எண்ணமே ஏன் வருது, தீண்டாமை சுவரே ஏன் வருது, இதற்கான முயற்சியும் முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. அதுவும் வந்து மக்கள் பிரதிநிதிக்கே இந்த மரியாதை இல்லைன்னா பட்டியலின சமுதாய மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு எப்பொழுது சமநீதியும் சமூக நீதியும் கிடைக்கும்? அதுவும் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் சமீபத்தில் 3 குழந்தைகள், பள்ளிக்கு போற சிறுமிகள், பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் போதையில் பள்ளிக்கு போயிருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை டிவியில் நீங்கள்லாம் காட்டினீங்க, பார்த்தோம். நம்ம நண்பர் சொன்னது போல நேற்று இதே மாவட்டத்தில் 2 பேர் குடிபோதையில் இருந்ததை எல்லாமே நம்ம செய்தியில் பார்க்கணும். இதனுடைய மெயின் தவறு என்னன்னா, நான் சொல்றதை நீங்கள் ஆதாரப்பூர்வமாக செக் பண்ணுங்கன்னா, ஒரு மாதமும் கலெக்டர் ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டு டாஸ்மாக்னுடைய ஆஃப் டேக் வேல்யூவை செக் பண்ணுறாங்க. அது பேர் ஆஃப் டேக் வேல்யூ. அதாவது டாஸ்மாக்ல இந்த மாதம் அந்த மாவட்டத்தில் எவ்வளோ விற்றுருக்கீங்க, டாஸ்மாக்னுடைய சேல் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த டாஸ்மாக்கை பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, பனிஷ் பண்ணுறாங்க, அதற்கு வரக்கூடிய சரக்கை கட் பண்ணுறாங்க. ஒரு மாதமே கலெக்டருக்கு மேலே ப்ரெஷர் இருக்கு, அமைச்சர்கள் முதலமைச்சர் போடுறாங்க டாஸ்மாக் மூலமாக வருவாயை ஈட்டி கொடுங்க. அதற்கு கலெக்டர் வந்து ரிவ்யூ மீட்டிங் நடத்தி ஆஃப் டேக் வேல்யூ அதிகப்படுத்துகிறாங்க. இன்னும் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா, கடைகளை அதிகப்படுத்த முடியுமா? 5000 கடைகளை தாண்டி போயிட்டுருக்கு, இந்த தெருவூர் கடையை ஓப்பன் பண்ணலாமா? இந்த மாதிரி முயற்சிகள் ஒரு பக்கம் அரசு செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஒரு முழு நாள் முழுவதும் மீட்டிங் போட்டு தமிழகத்தில் நாங்கள் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க போகிறோன்னா எப்படி ஒழிக்க முடியும், எப்படி ஒழிக்க முடியல? அதான் சொல்லுவாங்க, கண்ணில் ஒன்று கையில் ஒன்றுமாங்க. அதனால் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு போஜை கலாச்சாரத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் இம்மிடியட்டாக அனௌன்ஸ் பண்ணுங்கள், டாஸ்மாக்கை படிப்படியாக குறைக்க போகிறோம். இந்த அடுத்த வருஷம் 10% கடைகள் மூடப்படும், சந்தோஷமே ஒரு ஸ்டார்ட். 2023 15% மூடப்படும், 2024 15%, நாளைக்கு காலையில் நீங்கள் மூடுங்கன்னு நம்ம சொல்லலாம். ஒரு இன்டென்ட்டு விஷனே இல்லாமல் போன வருஷம் 34,000 கோடி வருமானம், இந்த வருஷம் 38,000 கோடி வருமானம் டாஸ்மாக், அடுத்த வருஷம் 45,000 கோடிக்கு போய் நிற்க போகுது. எப்படி இது குடிகார மாநிலம் என்கின்ற பெயரை நம்ம வாங்கத்தான் போகிறோம்? இந்தியாவிலேயே மதுவை விற்று அதன் மூலமாக அதிகப்படியான வருமானம் வருவது தமிழகம், கேரளா, நாமெல்லாம் முதல் 1-2 இருக்கோம்.
அதனால் முதலமைச்சர் அவருடைய நான் சர்வதிகாரியாக மாறிவிடுவேன்னு யாரோ நாலு பேர்த்த மிரட்டுறதுனால போதை கலாச்சாரத்திலிருந்து வெளியே வர முடியாது. உடனடியாக டாஸ்மார்க் மேலே கை வைக்காம தமிழகத்தில் குறிப்பாக ஒரு 6-7 முதலாளிகள் இருக்காங்க, சாராய ஆலைகள் வைத்திருக்கக்கூடிய பெரிய முதலாளிகள், அரசியல் பின்புலம் அவங்களுக்கு இருக்கு, நான் அரசியலாக பேசுது, அவங்களே கட்சியில் ஆட்சியில் பொறுப்பில் இருக்காங்க, ஒருத்தர் எம்பியாக இருக்கார், ஒரு பையன் எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது எப்படி இந்த டாஸ்மாக் முடிவு கொண்டு வர வேண்டும், எத்தனை இடத்துல நாம சொல்ல முதலமைச்சரே சொன்னார் டாஸ்மார்க்கை மூடணும்னு, அவரே கருப்பு சட்டை போட்டு கொடி பிடிச்சார், முதலமைச்சரே பண்ணது தான் நான் சொல்றேன். அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுத்து நீங்க செய்யலினா தமிழகத்தில் போதை கலாச்சாரம் என்பது ஒழியாது. ஏன்னா ஒரு குழந்தை ட்ரக்ஸ் எடுக்கிறான்னா அவங்க அப்பா குடிக்கிறத பார்த்து ட்ரக்ஸ் எடுக்கிறான், ஸ்கூலில் இருக்கிற ப்ரெஷரை பார்த்து ட்ரக்ஸ் எடுக்கிறான், ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ட்ரக்ஸ் எடுக்கிறான். அதனுடைய எனேபிளிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இந்த சாராயம் என்பது ஒரு எனேபிளிங் ஃபேக்டரா இருக்கு. அதனால் பத்திரிகை நண்பர்களும் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராகதை கையில் எடுக்கும் பொழுது நிச்சயமாக போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும். மின்சார திட்ட மசோதா என்பது சகோதரர்களே கிட்டத்தட்ட இந்தியாவில் பாராளுமன்றத்தில் ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி பல இடத்துல போய் அதை பத்தி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த மின்சார சட்ட மசோதா என்பது எங்கேயும் யாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தாத மசோதா தான் நம்முடைய மின்சார சட்ட மசோதா. இது ஏன் பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு முதல்ல நீங்கள் கேட்கணும். இதில் மிக மிக முக்கியமானது என்னென்னா, மாநிலங்களுக்கு மத்திய அரசு எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் மூலமாக அக்கௌண்டபிலிட்டி வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ தமிழக அரசு தத்தளிப்பதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இவ்வளவு கடன் இருக்குது டிஎன்இபிக்கு, டான்ஜெட் கோக்கு டிஎன்இபிக்கு இருக்கு, இன்னொரு பக்கம் உள்ள லார்ஜ் ஸ்கேல் கரப்ஷன் நடக்குது, இன்னொரு பக்கம் அந்த வருமானத்தை மக்களுடைய தலை மீது கட்டி நம்முடைய மந்த்லி மந்த்லி பில்லை ஏற்றி அதன் மூலமாக வருவாயை ஈட்ட வேண்டும் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது அனைத்தையும் ஒழித்து கட்டிவிட்டு ஒரு ஒளிவு மறைவு இல்லாத தெளிவான ஒரு மின்சார சட்டத்தை கொண்டு வருவதுதான் இந்த சட்ட மசோதாவினுடைய முக்கிய நோக்கம். இது இன்னும் ஒருபடி மேலே போகுது. இந்த மின்சாரத்தையே ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் சர்வீஸ், இதை மூன்றையும் பிரிக்கிறாங்க, எல்லாத்தையும் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர்றாங்க. இப்போ ஒரு கஸ்டமருக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க, யாருடைய மின்சாரத்தை நீங்கள் வாங்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி மின்சாரத்தை நீங்கள் வாங்க முடியுமா, இந்த கம்பெனி மின்சாரம் எனக்கு வேண்டும், அந்த பில் உங்களுக்கு வருமா. உதாரணத்துக்கு தமிழகத்தில் ஒரு நூற்பாலை இருக்கு, அவங்களுடைய விண்டு மில் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, நூற்பாலை ஒரு பக்கம் இருக்கு, அந்த விண்டு மில்லில் ப்ரொடியூஸ் பண்ண கரண்ட்டை மேலே ஏற்றுறாங்க கிரிட்டில், அதுக்கு வீலிங் சார்ஜ் நம்ம போடுறோம், அதில் ஒரு டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம், நீங்கள் உங்களுக்கு தேவையான கரண்ட்டை உற்பத்தி பண்ணீங்கன்னா மாநில அரசு உங்களுக்கு எதுக்கு ஃபைன் மாதிரி வீலிங் சார்ஜ் எதுக்கு போடணும். இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களே கரண்ட்டை உற்பத்தி பண்ணி உங்கள் இதுக்கு எடுத்தீங்கன்னா அதுக்கு வீலிங் சார்ஜ் பே பண்ணும். இது அனைத்துக்கும் வந்து ஒரு முடிவு கட்டுவதற்காகத்தான் இந்த மின்சார சட்ட மசோதா இருக்குது. இதில் தமிழகத்தில் குறிப்பாக அமைச்சர்கள் தொடர்ந்து சொல்லுகின்ற பொய் என்னென்னா, இதன் மூலமாக இலவச மின்சாரம் நாங்கள் கொடுக்க முடியாது, மத்திய அரசு எங்கேயும் கூட அது மாநில அரசுக்கு விட்டது, இலவச மின்சாரம் நீங்கள் கொடுக்குறீங்களா வேண்டாமா என்பது மாநில அரசுக்கு விட்டது. மத்திய அரசு கேட்பது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கங்க, என்ன வேணாலும் கொடுத்துக்கங்க, ஆனால் கொடுக்குற டேட்டாவை அக்கௌண்ட் பண்ணுங்க, இத்தனை யூனிட் நான் ஃப்ரீயாக கொடுத்தேன், உங்கள் டேட்டா இருக்கட்டும், நான் இந்த ஃபீடர்லேருந்து கொடுத்தேன், டேட்டா இருக்கட்டும், ஒளிவு மறைவில்லாமல் அனைத்து விஷயங்களையும் செய்யுங்கன்னு தான் சொல்கிறாங்களோ தவிர, மத்திய அரசு எங்கேயுமே விவசாயிகளுக்கு சாதாரண மக்களுக்கு மின் கட்டணத்தை உயர்த்துங்கன்னு இந்த சட்டத்தில் சொல்லுங்க. எங்கேயுமே வந்து மத்திய அரசு வந்து இலவசமாக கொடுக்காதீங்கன்னு எங்கேயுமே சொல்லு. இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் தான் ட்ராமா, சொத்து வரி ஏற்றின ஏன் மத்திய அரசு சொன்னாங்க, டாக்குமெண்ட் எங்கே பேப்பருங்க அது இல்லைங்க, மின்சார கட்டணத்தை ஏற்றின ஏன் மத்திய அரசு சொன்னாங்க, லெட்டர் காமிங்க, ஒரு வாரம் சடுகுடி ஆட்டம் இன்னைக்கு நாளைக்கு காட்ட முடியாது, ரிப்போர்ட்டை மத்திய அரசு கொடுக்குறாங்களோ அந்த மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கப்படுது. ஆனால் ஒரு மாநிலம் தமிழ்நாடு நம்முடைய மாநிலம் எனக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டுறதுக்கு பணம் கொடுன்னு கேட்கும் பொழுது, குஜராத் மாநிலம் எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு பணம் கொடுன்னு கேட்குறாங்க. இது அனைத்துமே நம்முடைய அதிகாரிகள் முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி எங்கேயெல்லாம் மத்திய அரசு நமக்கு டிமாண்ட் ட்ரிவனில் பணம் கொடுக்க முயற்சி எடுக்கின்றார்களோ அதிகப்படியான பணத்தை தமிழ்நாடுக்கு கொண்டு வருவது நம்முடைய பெருமை. ஆனால் இதை எதையுமே செய்யாமல்
எவ்வளவு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, எவ்வளவு ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆச்சு, அதையும் பேசலாம். இந்த விஷயத்தை அரசியலாக்க விரும்பவில்லை. பக்கத்து மாநிலங்கள் போட்டி போட்டு நிதியை வாங்கும் பொழுது தமிழ்நாடு அரசு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாமான்னு ஒரு மைண்ட் செட்டில் மென்டாலிட்டியில் இருந்தோம்னா எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும்? அதே தான் இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டில் இருக்குது. இதில் முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி இந்த பணத்தை கொண்டு வர வேண்டும். எங்கேயெல்லாம் பிரச்சனை இருக்கோ அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பு, நம்மளுடைய அமைச்சர்களுடைய பொறுப்பு. அதை சண்டை போட்டு தமிழகத்திற்கு வாங்கி கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. ஆனால் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அனுப்பாமல் எப்படி பணம் அலோகேஷன் ஆகும்? அண்ணா, இந்தியாவிலேயே வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேடைக்கு மேடைக்கு பேசும் பொழுது ட்ரெவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்னு சொல்றாங்க, சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க. இதே கட்சி திமுக 5 முறை ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இது சுய பரிசோதனை செய்யணும். 5 முறை ஆட்சியிலிருந்தும் 70 ஆண்டு காலம் ஒரு கட்சி நடத்தி 24 மாவட்டத்தில் 386 ஊராட்சியில் இருந்த நிலைமைனா இன்னைக்கு நாம சுதந்திர தினத்துக்கு பண்ணிடலாங்கண்ணா. நம்ம சொன்னது போல எஸ்பியை சொல்லி ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸை போட்டு ஒரு 100 போலீஸ்காரங்க நண்பர்கள் அங்கே நிற்க வச்சு குடியேற்ற வச்சிடலாம். அது முக்கியம் கிடையாதுண்ணா. பட் இந்த எண்ணமே ஏன் வருது, தீண்டாமை சுவரே ஏன் வருது? இதற்கான முயற்சியும் முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. அதுவும் வந்து மக்கள் பிரதிநிதிக்கே இந்த மரியாதை இல்லைன்னா பட்டியலின சமுதாய மக்களுடைய மெயின் தவறு என்னன்னா, நான் சொல்றதை நீங்க ஆதாரப்பூர்வமா செக் பண்ணுங்கன்னா, ஒரு மாதமும் கலெக்டர் ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டு டாஸ்மாக்னுடைய ஆஃப் டேக் வேல்யூவை செக் பண்றாங்க. அது பேர் ஆஃப் டேக் வேல்யூ. அதாவது டாஸ்மாக்ல இந்த மாசம் அந்த மாவட்டத்தில் எவ்வளவு வித்துருக்கீங்க, டாஸ்மாக்னுடைய சேல் குறைவா இருந்துச்சுன்னா அந்த டாஸ்மாக்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, பனிஷ் பண்றாங்க, அதற்கு வரக்கூடிய சரக்கை கட் பண்றாங்க. ஒரு மாதமே கலெக்டருக்கு மேல ப்ரெஷர் இருக்கு, அமைச்சர்கள் முதலமைச்சர் போடுறாங்க டாஸ்மாக் மூலமாக வருவாயை ஈட்டி கொடுங்க. அதற்கு கலெக்டர் வந்து ரிவ்யூ மீட்டிங் நடத்தி ஆஃப் டேக் வேல்யூ அதிகப்படுத்துறாங்க. இன்னும் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? கடைகளை அதிகப்படுத்த முடியுமா? 5000 கடைகளை தாண்டி போயிட்டுருக்கு, இந்த தெருவில் ஒரு கடையை ஓப்பன் பண்ணலாமா? இந்த மாதிரி முயற்சிகள் ஒரு பக்கம் அரசு செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஒரு முழு நாள் முழுவதும் மீட்டிங் போட்டு தமிழகத்தில் நாங்கள் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க போகிறோன்னா எப்படி ஒழிக்க முடியும், எப்படி ஒழிக்க முடியல? அதான் சொல்லுவாங்க, கண்ணில் ஒன்று கையில் ஒன்றுமாங்க. அதனால் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு போஜை கலாச்சாரத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் நீங்க இமீடியட்டி அனௌன்ஸ் பண்ணுங்க, டாஸ்மாக படிப்படியா குறைக்க போறோம். இந்த அடுத்த வருஷம் 10% கடைகள் மூடப்படும், சந்தோஷம் ஒரு ஸ்டார்ட். 2023 15% மூடப்படும், 2024 15%, நாளைக்கு காலையில நீங்க மூடுங்கன்னு நம்ம சொல்லலாம். ஒரு இன்டென்ட் விஷனே இல்லாம போன வருஷம் 34,000 கோடி வருமானம், இந்த வருஷம் 38,000 கோடி வருமானம் டாஸ்மாக், அடுத்த வருஷம் 45,000 கோடிக்கு போய் நிற்க போகுது. எப்படி இது குடிகார மாநிலம் என்கின்ற பெயரை நம்ம வாங்கத்தான் போகிறோம்? இந்தியாவிலேயே மதுவை விற்று அதன் மூலமாக அதிகப்படியான வருமானம் வருவது தமிழகம், கேரளா, நாமெல்லாம் முதல் 1-2 இருக்கும். அதனால் முதலமைச்சர் அவருடைய நான் சர்வதிகாரியாக மாறிவிடுவேன்னு யாரோ நாலு பேர்த்த மிரட்டுறனால போதை கலாச்சாரத்திலிருந்து வெளியே வர முடியாது. உடனடியாக டாஸ்மாக் மேலே கை வைக்காம தமிழகத்தில் குறிப்பாக ஒரு 6-7 முதலாளிகள் இருக்காங்க, சாராய ஆலைகள் வைத்திருக்கக்கூடிய பெரிய முதலாளிகள், அரசியல் பின்புலம் அவங்களுக்கு இருக்கு, நான் அரசியலாக பேசல, அவங்களே கட்சியில் ஆட்சியில் பொறுப்பில் இருக்காங்க. ஒருத்தர் எம்பியாக இருக்கார், அவர் பையன் எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது எப்படி இந்த டாஸ்மாக் முடிவு கொண்டு வர வேண்டும்? எத்தனை இடத்துல நாம சொல்ல, முதலமைச்சரே சொன்னார் டாஸ்மாக் மூடணும்னு, அவரே கருப்பு சட்டை போட்டு கொடி பிடிச்சார், முதலமைச்சரே பண்ணதுதான் நான் சொல்றேன். அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுத்து நீங்க செய்யலினா தமிழகத்தில் போதை கலாச்சாரம் என்பது ஒழியாது. ஏன்னா ஒரு குழந்தை ட்ரக்ஸ் எடுக்கிறானா, அவங்க அப்பா குடிக்கிறத பார்த்து ட்ரக்ஸ் எடுக்கிறான், ஸ்கூலில் இருக்கிற ப்ரெஷரை பார்த்து ட்ரக்ஸ் எடுக்கிறான், ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ட்ரக்ஸ் எடுக்கிறான். அதனுடைய எனேபிளிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இந்த சாராயம் என்பது ஒரு எனேபிளிங் ஃபேக்டரா இருக்கு. அதனால் பத்திரிகை நண்பர்களும் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராகதை கையில் எடுக்கும் பொழுது நிச்சயமாக போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும்.
மின்சார திட்ட மசோதா என்பது சகோதரர்களே கிட்டத்தட்ட இந்தியாவில் பாராளுமன்றத்தில் ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி பல இடத்துல போய் அதை பற்றி டிஸ்கஷன் நடந்துருக்கு. இந்த மின்சார சட்ட மசோதா என்பது எங்கேயும் யாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தாத மசோதா தான் நம்முடைய மின்சார சட்ட மசோதா. இது ஏன் பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு முதல் நீங்கள் கேட்கணும். இதில் மிக மிக முக்கியமானது என்னென்னா, மாநிலங்களுக்கு மத்திய அரசு எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் மூலமாக அக்கௌண்டபிலிட்டி வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ தமிழக அரசு தத்தளிப்பதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இவ்வளவு கடன் இருக்குது டிஎன்இபிக்கு, டான்ஜெட் போக்கு டிஎன்இபிக்கு இருக்கு, இன்னொரு பக்கம் உள்ள லார்ஜ் ஸ்கேல் கரப்ஷன் நடக்குது, இன்னொரு பக்கம் அந்த வருமானத்தை மக்களுடைய தலை மீது கட்டி நம்முடைய மந்த்லி மந்த்லி பில்லை ஏற்றி அதன் மூலமாக வருவாயை ஈட்ட வேண்டும் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது அனைத்தையும் ஒழித்து கட்டிவிட்டு ஒரு ஒளிவு மறைவு இல்லாத தெளிவான ஒரு மின்சார சட்டத்தை கொண்டு வருவதுதான் இந்த இந்த சட்ட மசோதாவுடைய முக்கிய நோக்கம். இது இன்னும் ஒருபடி மேலே போகுது. இந்த மின்சாரத்தையே ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் சர்வீஸ், இதை மூன்றையும் பிரிக்கிறாங்க. எல்லாத்தையும் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர்றாங்க. இப்போ ஒரு கஸ்டமருக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க, யாருடைய மின்சாரத்தை நீங்கள் வாங்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி மின்சாரத்தை நீங்கள் வாங்க முடியுமா, இந்த கம்பெனி மின்சாரம் எனக்கு வேண்டும், அந்த பில் உங்களுக்கு வருமா. உதாரணத்துக்கு தமிழகத்தில் ஒரு நூற்பாலை இருக்குது, அவங்களுடைய விண்டுமில் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, நூற்பாலை ஒரு பக்கம் இருக்குது, அந்த விண்டுமில்ல ப்ரொடியூஸ் பண்ண கரண்ட்டை மேலே ஏற்றுறாங்க கிரிட்டில், அதுக்கு வீலிங் சார்ஜ் நம்ம போடுறோம், அதில் ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம். நீங்கள் உங்களுக்கு தேவையான கரண்ட்டை உற்பத்தி பண்ணீங்கன்னா மாநில அரசு உங்களுக்கு எதுக்கு ஃபைன் மாதிரி வீலிங் சார்ஜ் எதுக்கு போடணும். இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களே கரண்ட்டை உற்பத்தி பண்ணி உங்கள் இதுக்கு எடுத்தீங்கன்னா அதுக்கு வீலிங் சார்ஜ் பே பண்ணணும். இது அனைத்துக்கும் வந்து ஒரு முடிவு கட்டுவதற்காகத்தான் இந்த மின்சார சட்ட மசோதா இருக்குது. இதில் தமிழகத்தில் குறிப்பாக அமைச்சர்கள் தொடர்ந்து சொல்லுகின்ற பொய் என்னென்னா, இதன் மூலமாக இலவச மின்சாரம் நாங்கள் கொடுக்க முடியாது, மத்திய அரசு எங்கேயும் கூட அது மாநில அரசுக்கு விட்டது, இலவச மின்சாரம் நீங்கள் கொடுக்குறீங்களா வேண்டாமா என்பது மாநில அரசுக்கு விட்டது. மத்திய அரசு கேட்பது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்குங்க, என்ன வேணாலும் கொடுத்துக்குங்க, ஆனால் கொடுக்குற டேட்டாவை அக்கௌண்ட் பண்ணுங்க. இத்தனை யூனிட் நான் ஃப்ரீயாக கொடுத்தேன், உங்கள் டேட்டா இருக்கட்டும், நான் இந்த ஃபீடர்லேருந்து கொடுத்தேன், டேட்டா இருக்கட்டும், ஒளிவு மறைவில்லாமல் அனைத்து விஷயங்களையும் செய்யுங்கன்னு தான் சொல்கிறாங்களோ தவிர, மத்திய அரசு எங்கேயுமே விவசாயிகளுக்கு சாதாரண மக்களுக்கு மின் கட்டணத்தை உயர்த்துங்கன்னு இந்த சட்டத்தில் சொல்லுங்க. எங்கேயுமே வந்து மத்திய அரசு வந்து இலவசமாக கொடுக்காதீங்கன்னு எங்கேயுமே சொல்லு. இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் தான் ட்ராமா, சொத்து வரி ஏற்றின ஏன் மத்திய அரசு சொன்னாங்க, டாக்குமெண்ட் எங்கே பேப்பர் எங்கே அது இல்லைங்க, மின்சார கட்டணத்தை ஏற்றின ஏன் மத்திய அரசு சொன்னாங்க, லெட்டர் காமிங்க, ஒரு வாரம் சடுகுடி ஆட்டம் இன்னைக்கு நாளைக்கு அதை காட்ட முடியாது,